ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் கேட்ட கேள்வி எனக்கு விரைப்பு தன்மை ரொம்ப குறையுது நல்லாவே இருந்தது இப்போ என்னன்னு தெரியல அடிக்கடி அவ்வளவா விரைப்புகள் ஏற்படுறதில்ல அப்படின்னு கேட்குறாங்க இதற்கான காரணங்கள் வந்து ஒன்று ரெண்டு அப்படின்னு முடிக்க முடியாது இதற்கு நிறைய காரணிகள் இருக்கு நம்ம மெயினாக இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோரு ரீசன்ஸ் இருக்கு ஸோ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த சொல்லக்கூடிய பதினோரு காரணிகளை அனலைஸ் பண்ணி பாருங்க ஏதாவதோ மூன்று ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா வழிமுறையை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இதை சீக்கிரமா வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும் இதை முத்தி போக விட்டோம் அப்படின்னா ஆண்மை குறைவுல போய் முடிய ஆரம்பிக்கும் நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து பான் அடிக்ஷன் ஆமாங்க அதிகமா வந்து ஆபாச படங்கள் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்படும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதற்கு காரணம் நம்மளுடைய மூலையில இருக்கக்கூடிய டொப்பமீனோட அளவை அதிகரிக்கிறது தான் பொறுத்தவங்களோட டொப்பமீன் அதிகரிக்கும் பொழுது என்ன அதற்கான அறிகுறி அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது போதாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆமா இன்னைக்கு நார்மலான செக்ஸ் பார்க்குறவங்க நாளைக்கு வந்து கேங்கரை பார்க்கலாம் அதுக்கடுத்து சின்ன குழந்தைகளோட பார்க்கலாம் அந்த மாதிரியான வெவ்வேறு முறைகளை அவங்க தேட ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே ஏற்படாது சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு சின்ன சின்ன தூண்டுதல்கள் அவங்களுக்கு இராக்சனை கொடுக்காது அதனால அவங்களுக்கு நார்மலாகவே விரைப்பு தன்மை ஏற்படுறது குறையும் ஆமா இந்த மாதிரி அவங்களுக்கு புதுசு புதுசா ஒரு மாதிரியான பாரணங்கள் பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு விரைப்புகள் ஏற்படும் இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போன நிறுத்தணுங்க இல்லை அப்படின்னா இது ரொம்ப ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு பழக்கமாக மாறும் இதற்கான பின் விளைவுகளும் ரொம்ப மோசமாகவே இருக்கும் இருக்கிறதுல இருந்து வெளியே வர நம்ம முயற்சி செய்யணும் அடுத்து பார்க்க போறது வந்து வயசு இப்போ உங்களுக்கு முப்பது முப்பத்தஞ்சு வயது வயசு இருக்கு எனக்கு இருபது வயசுல நல்லா விரைப்புத்தன்மை இருந்தது இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காமனாக ஏற்படக்கூடியது தான் அதற்கு காரணம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது இல்லை ப்ராப்பரான டயட் எடுக்கிறது கிடையாது ஆமாங்க நம்மளுடைய விடலை பருவத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்றோமோ இல்லை சத்தான சாப்பாடுகள் எடுக்கிறோமோ அது இயற்கையோட தூண்டுதல்களால் நமக்கு அதிகப்படியாகவே நம்ம உடம்புல டெஸ்ட்ரோசிரன் சுரக்க ஆரம்பிக்கும் ஏன்னா அப்போ தான் நமக்கு மீசை வளரணும் அதற்கு ஆண்களுக்கான பருவ மாற்றங்கள் நகழணும் அதற்காக நம்மளுடைய டிஎன்ஏலேயே பதிக்கப்பட்ட அந்த விஷயங்கள் பட் உங்களுக்கு ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு கடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே இது குறைய தொடங்கும் ஸோ நம்மளுடைய செக்ஸ் டிரைவுக்கு காரணமான இந்த டெஸ்டோசிடன் குறையும் பொழுது நமக்கு இந்த மாதிரியான எரக்ஷன் குறைகிறது வந்து இயல்பான ஒரு விஷயம்தான் பட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க தான் மேனுவலாக வந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது இல்லை நல்ல நியூட்ரிஷனான ஃபுட்டுகள் எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி இந்த விஷயத்த நம்மளால் சரி பண்ண முடியும் நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக வந்து சுய இன்பம் பண்ணுறது ஆமாங்க சுய இன்பம்ங்கிறது வந்து தப்பான விஷயம் கிடையாது பட் எப்பொழுதுமே பண்றது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து தப்பான விஷயமா முடிஞ்சிடும் அப்போது சுய இன்பம் பண்றது உடலுக்கு கெடுதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிக அளவு பண்ணுறதுனால கெடுதி பட் உடல் அதிகப்படியாக பாதிக்கப்படுறதை விட மனதளவில் அதிகப்படியாக பாதிக்கப்படுவோம் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்க நல்லாவே ஒரு பசியா இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உப்புமா கூட ரொம்பவே டேஸ்டா இருக்கும் பட் நல்ல வயிறு ஃபுல்லாக இருக்கும் பொழுது நமக்கு எதை கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரிதான் நீங்க அதிகப்படியா வந்து சுய பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு செக்ஸுக்கான தேவை ஆட்டோமேட்டிக்காகவே உடலில் குறைய ஆரம்பிக்கும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரியான விரைப்புத்தன்மைகள் ஏற்படுறதும் குறைய ஆரம்பிக்கும் ஸோ இப்போ உங்களால் செக்ஷுவல் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் உங்களுக்கு விரைப்பாக முட்டிக்கிட்டு வருதோ அப்போ மட்டும்தான் சுயன்மை பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து குண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு தன்மை ஏற்படுறது இல்லை அதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த கான்செப்ட் தான் நம்மளுடைய விரைப்புத்தன்மைக்கு காரணமான டெஸ்ட்ரோசிலான ஹார்மோனோட அளவு குறையும் எப்படி குண்டா இருந்தால் குறையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்ல அதிகமான கொழுப்புகள் சேரும் பொழுது அந்த கொழுப்புல இருக்கக்கூடிய அரோமஸ்டேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் நம்மளுடைய டெஸ்டோசிடன் ஹார்மோனை பெண்களுக்கான ஈஸ்டோசிடன் ஹார்மோனை மாத்த ஆரம்பிக்கும் உடல்ல வந்து பெண்களுக்கான ஒரு ஹார்மோன் சிறக்கும் பொழுது இயற்கையாகவே ஆண் தன்மைக்குரிய எல்லா ஃபங்க்ஷன் வந்து நமக்கு அஹ் குறைய தொடங்கும் அதுல மேல முக்கியமான விஷயம் வந்து விரைப்பு தன்மை அது ரொம்பவே பாதிக்கப்படும் சோ உங்க உடம்பு வந்து ரொம்ப குண்டா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை குறைக்கிறதுக்காக முயற்சிகள் செய்யணும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்ட்ரெஸ் ஆமா அதிகப்படியான மன அழுத்தம் டென்ஷன் நம்மள நம்மளே வந்து குத்தம் சொல்லிக்கிற மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய மூளையோட சம்மந்தப்பட்டது அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு ஏற்படக்கூடிய விரைப்பும் நம்மளுடைய மூளையோட சம்மந்தப்பட்டது ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊரில் ரெண்டு கத்தியை வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் இது இருக்கும்போது அது இருக்காது அது இருக்கும்போது இது இருக்காது அதனாலதான் செக்ஸ் பண்ணும்போது சந்தோஷம் கிடைக்கிறதும் சோகமா இருக்கும் போது செக்ஸ் பண்ண முடியாததும் ஒருமே வந்து ரிலேட்டடான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுகள் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை நாடுங்க அதாவது இதை பத்தி மனம் திறந்து பேசுங்க அதற்கான ஒரு யோகா அந்த மாதிரி பிராக்டிஸுகள்ல இறங்குங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த விஷயத்தை நம்ம அறவே தவிர்த்துக்கலாம் சார் அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து டிசீஸ் அதாவது நம்மளுடைய ஆண்குறியோட விரைப்புக்கு பிரதானமான காரணம் நம்மளுடைய உடம்புல உந்தப்படக்கூடிய ரத்தம் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த ரத்தம் சம்பந்தப்பட்டமான வியாதிகள் நமக்கு வரும்பொழுதும் இந்த மாதிரியான விரைப்புகள் குறையும் பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு டயாபெட்டிக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வரும் உங்களுக்கு அந்த விரைப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் ஸோ அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்து நீங்கள் அதற்கான வழிமுறைகளை நம்ம நாடலாம் அடுத்து பார்க்க போகிறது பர்ஃபார்மன்ஸ் அனெக்சிட்டி இது வந்து சைக்காலஜிக்கலான சம்மந்தப்பட்ட விஷயம் இது வந்து கல்யாண அதிகமாக ஏற்படும் ஆமாம் ஆண் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஈகோ யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு இந்த விதமான செக்ஸ் ட்ரைவில் அனக்சிட்டி ஏற்படும் நான் இன்னைக்கு என்னுடைய ஒய்ஃபை நார்கசம் கொடுக்க போகிறேன் அவங்கள திருப்திப்படுத்த போகிறேன் அந்த மாதிரியான ஒரு ஈகோ எப்போ வருமோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பாசிட்டிவிட்டியாக இருந்தால் பரவாயில்ல அது பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது அனெக்சிட்டியாக மாற ஆரம்பிக்கும் என்னால் எனக்கு அதை பையனை சந்தோஷப்படுத்த முடியுமா திருப்தியை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகளை நம்ம யோசிக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அனெக்சிட்டி வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுடைய நம்ம முதலிரவுக்கு போனோம் இல்லைனா உறவுக்குள்ள போனோம் அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து விரைப்புகள் ஏற்படாது இது காமனாக ரெண்டு பேரும் பேசி பழகி ஒருத்தர் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தொடங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே சரியாயிருங்க திடீர்னு முதல் இறவுகள் இந்த மாதிரி ஏற்படும் பொழுதோ இல்லை மு முதல் முதலாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஏற்படும் பொழுது நமக்கு ஆண்மை குறைவா அப்படின்னு நினச்சி பயப்பட தேவை கிடையாது இது வந்து ஒரு காமனாக எல்லாருக்குமே ஏற்பட கொள்கை தான் ஒருத்தங்களை ஒருத்தவங்களை புரிஞ்சு பேசி பழகிட்டீங்க அப்படின்னா இது ரொம்பவே சரி பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடிபடுறது ஏதாவது விளையாடும் பொழுதோ அது கீழே விழுகும் பொழுதோ எதிர்பாராமல் உங்களுடைய அந்த ஆண்குறியிலேயோ இல்லை ஆண்குறீக்கு கீழே இருக்கக்கூடிய விரைப்பைகள்லையோ அடிபட்டுச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த விரைப்பு தன்மை குறைய ஆரம்பிக்கும் ஸோ கரெக்டாக உங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணி ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதை க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப் இஷ்யூ அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு வெறுப்பை காட்டுறாங்கனாலோ இல்லை அவங்களோட உறவு ஏற்படும் பொழுது எனக்கு வலிக்குது வேண்டாம் அந்த மாதிரி எரிஞ்சறிஞ்சு விழுந்தாலோ இல்லை அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை பிடிக்கல வேற பொண்ணை அவனுக்கு பிடிச்சிருக்கு தெரியாமல் வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இல்லைனா ஒரு கம்பல்சரியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த பையனுக்கு பிடிக்காம உறவு கொள்ளும் பொழுதும் அவங்களுக்கு விரைப்பு ஏற்படுறது கிடையாது இது காமனாகவே ஏற்படக்கூடிய விஷயந்தான் நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி அதற்கான ரெண்டு பேருக்குள்ள புரிதலை ஏற்படுத்தினோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விஷயத்தை ரொம்ப ஈஸியாகவே சரி பண்ணிடலாம் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து கஞ்சாங்க கஞ்சா மட்டும் இல்லை சிகரெட்டுமே வந்து கொஞ்சம் பாதிக்கப்படுது கஞ்சா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பத்தில் எடுக்கும் பொழுது இது நல்ல செக்ஸ் டிரைவை கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள்லாம் தான் எடுக்கப்படுது பட் காலப்போக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது அவங்களுக்கு ஒரு எராக்டல் டிஸ்ஃபங்ஷனாக மாற ஆரம்பிக்கும் இது மாதிரி கஞ்சா அடித்தவங்ககிட்ட என்னதான் நம்ம உறவு கொண்டாலும் அவங்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிறதும் இருக்காது அவங்களுக்கு சில சமயங்களில் விரைப்பு அப்படிங்கிறது ஏற்படாது இது உடனடியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் உள்ளுக்குள்ளே போய் ஃபைனலாக உங்களை வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு தள்ளிடும் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான பழக்கம் இருந்துச்சுனாலோ இருக்குதுனாலோ நீங்கள் இதை கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் சரி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே எனக்கு இல்லையே பட் இன்னுமே எனக்கு விரைப்புகள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை ஒத்து கவனிக்கணுங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் தேவையான நியூட்ரிஷன்ஸ் இல்லை அப்படின்னா சத்தான சாப்பாடுகள் சாப்பிடலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட்ரோஸ்டானோட ஹார்மோனோட லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ இதை பூஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகளை நீங்கள் வெளியே இருந்து எடுத்துக்க மாதிரி இருக்கும் நீங்கள் நெட்டில் கூட போட்டு பாருங்கள் டெஸ்ட் ஹவுஸில் நான் பூஸ்ட் பண்ணக்கூடிய உணவு வகைகள் என்ன அப்படின்னு பார்க்கணும் இந்த மாதிரி பீஃப் ஆட்டுக்கறி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் நீங்கள் பார்த்து அதற்கான முயற்சிகளை எடுங்க ஸோ கரெக்டான ஃபுட்டுகள் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க எந்த ஃபுட்டுகளை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சில ஃபுட்டுகள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கான ஹார்மோனுக்காக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சோய் ப்ரோட்டீன் மேக்கர் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பெண்களுக்கான ஹார்மோன் ஆரம்பிக்கும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வர சான்சஸ் இருக்கு உங்களுக்கானதான் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதி செஞ்சுக்கணும் சும்மா நான் அடுத்து பார்க்க போறது இந்த மாதிரி எல்லா காரணிகளையுமே இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதற்கு காரணி வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்லலாம் இதற்கு வேரிய சீசன்ஸ் இருக்கு நம்ம மேலே பாக்க கூட இந்த எல்லா காரணங்களையும் முத்தி போன ஸ்டேஜாக இருக்கலாம் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனெக்சிட்டி ரொம்பவே முத்தி போச்சு இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் வந்து ரொம்ப முத்தி போய் ஒரு நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்துலையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஐராக்டால் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வரும் அதாவது உங்களுக்கு அந்த விரைப்புத்தன்மை ஏற்படாது ஸோ இந்த மாதிரி நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா உடனடியா நீங்க மருத்துவரை போய் பார்க்கணும் ஸோ தான் உங்களால இது சரி பண்ண முடியும் ஸோ நம்ம இப்ப பேசுகிற இந்த காரணிகளால ஏதாவது ஒரு ரீசனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான விரைப்புத்தன்மைகள் குறைந்து போயிருக்கும் ஸோ இதை நீங்கள் ஆரம்ப நிலைகளிலே கண்டறிஞ்சு அதற்கான வாழ்விகள் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது ஈஸியாகவே இதை குணப்படுத்தலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்